ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். திருச்சி மங்களன் மங்களில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்ன, டாலர்ஸ் பெண்டன்ட் காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர்ஸ் அண்ட் பெண்டன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் 1 கிராம்லேருந்து 1 கிராமுக்கு கம்மியான இருந்து நம்ம வந்துட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது வீடியோக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டாலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஒரு 1 பவுன் செயின் போட்டாலும் இனிஷியல் டாலர் நம்ம போடலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன, எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 455 மில்லிகிராம். ஸோ ஒரு 1.5 கிராமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இனிஷியல் டாலர்ஸ் எல்லாமே இருக்குது. A to Z வந்துட்டு உங்களுக்கு எல்லா லெட்டர்ஸுமே உங்களுக்கு வச்சு இந்த மாதிரி டாலர்ஸ் இருக்குது. எல்லாமே 1.5 கிராம், 1 கிராமுக்கும் இதோட கம்மியாக இருக்கிற மாதிரி, இதோட சின்னதாக இருக்கிறதும் உங்களுக்கு இருக்குது 1 கிராமில், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த இனிஷியல் டாலர்ஸ்க்கெலாம் வேஸ்டேஜ் வந்துட்டு 9% to 10% வருது. இந்த மாதிரி டிசைன் வச்ச கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற டாலர்ஸ், கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கோ இல்லை கேர்ள்ஸ்க்கோ அந்த மாதிரி போடுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 805 மில்லிகிராம்ஸ், அதாவது 2 கிராம் பக்கத்தில் வருது, இது 1/2 பவுன் கிட்ட வருது. இதோட வேஸ்டேஜும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜ் வருது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃபேன்சியாக ட்ரெண்டியாக இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே, கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் நல்ல வந்து ஒரு பெரிய ஒரு டாலர் செயின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, லாங் செயின் போடுற மாதிரியான டாலர்ஸ்க்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுவும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பாக இந்த ஒரு டாலர் இருக்கும், மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருப்போம் இந்த மாதிரி ஓம் டாலர். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு போடும் போது இல்லை நம்ம யூஸ் பண்ண நார்மலாக வேணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓம் டாலர் வச்சுருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 1.5 கிராம் வரும். அந்த ஓம் டாலர்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அதே தான் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்துட்டு வெங்கடாச்சலபதி அவங்களோடது, ஆஞ்சநேயரோடது, அதுக்கப்புறம் வந்து நிறைய சாமி விநாயகர் இந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்கு. ஸ்டோன் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் டாலர்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா செயின் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி டாலர் செயின், இது 7 கிராம் வருது, அதாவது 1 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது, 1.25 பவுனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 7 கிராம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பரவாயில்ல, பெரிய டாலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 7 கிராம், அதாவது 1 பவுனுக்குள்ளாரே வருதுன்னா தாராளமாக அது மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம இனிஷியல் வந்து ரவுண்டில் இல்லாமல் தனியாக இது மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இதுவுமே A to Z உங்களுக்கு எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு இனிஷியல் டிசைன் மட்டுமே, அந்த ஆல்ஃபபெட்ஸ் மட்டுமே இருக்க மாதிரி டிசைன்ஸ். அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் அந்த சிங்கம் மாதிரி, புலி மாதிரி, குதிரை, அப்புறம் இந்த முத்திரை மாதிரி, இந்த மாதிரி நிறைய பெண்டன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அண்ட் சிங்கம் முகம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அதுலேயே சாமி முகம் அந்த மாதிரி, ஈகிள் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது இறங்கி நம்ம வந்து இது மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஈவன் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சதும் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு தோடு வந்து நீங்கள் வந்து ஆன்டிக்கில் போடுறீங்க, அதுக்கு டாலர் வந்து மேட்சாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 பவுன் செயின், இந்த குட்டி செயினுக்கு போடுறது யூஸ்வலாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 பவுனுக்கு, அதாவது 1 கிராமுக்கும் கம்மியாகவே இருக்குது. நான் வந்துட்டு 1 பவுன் சொல்லிட்டேன், சாரி, 1 கிராமுக்கு கம்மியாகவே இது மாதிரியான இதெல்லாம் டாலர்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து 12% வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு 1 கிராம் அண்ட் 105 மில்லிகிராம்ஸ் இருக்குது ஃபுல்லாக. அடுத்தது இந்த மீன் டாலர், இது நிறைய பேர் போடுவாங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும். நிஜமாகவே மீன் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, அந்த செதில் மாதிரிலாம் வச்சு அவ்வளோ நல்லா இருக்குது, அது பார்க்குறதுங்கெல்லாம் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் பெரிய டாலர், 12 கிராம் வருது. ஸோ இது நல்ல ஒரு பெரிய டாலர் வச்ச ஒரு மீன், சாரி, பெரிய சைஸில் இருக்கிற ஒரு மீன் டாலர் இது. ஸோ ரொம்பவே க்யூட்டான ஒரு டாலர்ஸ் இருக்குது. அப்புறம் கல் வச்சது, அந்த லாங் செயினுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கல் வச்ச டாலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய டாலர்ஸ் வந்துட்டு
அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி 7 கிராமுக்கான டாலர்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து சில்வ, இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த சில்வ டாலர் போடுவாங்க. ஸோ அதுவுமே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கு போன வீடியோவில், 2 வீடியோக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து இந்த சில்வர் டாலர்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமே ஒரு இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே சைடில் வந்து ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது டாலரை செட் பண்ணாங்க அந்த செயினில். நம்ம டாலர் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டாலர் வந்து ஒரு செயினில் செட் பண்ணாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், வச்சே காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எப்படி எந்த அளவுக்கு லென்த் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப சூப்பராக அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இது வந்து நல்ல ஒரு லாங் செயின், அந்த டாலர்ஸ் வந்து அந்த ரவுண்ட் டாலர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த டாலர். இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பவுன் கிட்ட வருது. இதோட சேதாரம் பார்த்தீங்கன்னா 10% சேதாரம் வருது உங்களுக்கு. அண்ட் செயின் நல்ல ஒரு லாங் செயின்க்கு அந்த மாதிரி போட்டோம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒன்று ஒன்று போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் அது. அண்ட் நிறைய ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்குது உங்களுக்கு. ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டிங்க, டாலர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளோரில் பாதி இது அது ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஒரு பேங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ளூ, பிளாக், ஒயிட் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் இருந்தது. எனக்கு இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கிராம் தான். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்தது எல்லாமே. கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருந்தது, அழகாகவும் இருந்தது. நிறைய அந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரியான இருக்குது. 1 கிராம், 2 கிராம்லாம் உங்களுக்கு அழகான ஒரு டாலர் பெண்டன்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக ஃபுல் வந்து கல் வச்ச மாதிரி இருக்குது. கல் வச்சு கொஞ்சம் லாங் செயின் அந்த மாதிரி. அண்ட் குட்டியாக இப்போ நம்ம பெரிய மீன் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு குட்டி குட்டி மீன்க டாலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வந்து 4 கிராம் அந்த மாதிரி இருக்குது. 4 கிராம் 1/2 பவுனில் இருக்குது. 1 கிராம்லேயும் இருக்குது. இது மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 கிராம். 4 கிராம்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது வந்து பெரிய இது. இப்போ குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 கிராம் 1.5 கிராமுக்கு இந்த மீன் டாலர் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர்ஸ் வச்சு இருக்குது. கொஞ்சம் பெரிய டாலர்ஸ் இப்போ நான் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டோன்ஸ் வச்சுருக்க டாலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லேயர்லையாவது ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேன்சி மாடல் தான். ஸ்டோன்ஸ் வச்சு வாங்குறது வந்து நம்ம வாங்கும் போது அந்த ஸ்டோனோட வேல்யூ இருக்கும். அண்ட் நம்ம கொடுக்கும்போது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 740 மில்லிகிராம்ஸ் இருக்குது. வேஸ்டேஜ் வந்து 10% வேஸ்டேஜ் வருது. கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோன் வேல்யூ எடுத்துகிட்டு தான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ஸ்டோன் இப்போ அந்த எனாமல்ஸ்க்கு கூட எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டுட்டு வாங்குறது அவாய்ட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்குறது ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். போட்டுட்டு நம்ம வாங்கும்போது நமக்கு கண்டிப்பாக நிறைய லாஸ் இருக்கும். ஒரு கல்லேருந்து எடுப்பாங்க, அப்புறம் வேஸ்டேஜ் சைக்கிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து பண்ண வேண்டாம். என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக, நான் வந்து இப்படி தான் போட்டுட்டு பழைய நகையை போட்டு எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன், பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நான் அந்த ஐடியாவை வந்து கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். அது உண்மைதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிஸ்க்கான டாலர்ஸ். நான் சொல்லியிருந்தேன் டெம்பிள் ஜுவல்லரிஸ், ஆன்டிக் ஜுவல்லரிஸ் மாதிரி போடுறதுக்கான ஒரு டாலர்ஸ். இது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. என் செயினுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து நம்ம நல்ல ஒரு பெரிய பார்வையாக போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டாலர்ஸ் இருக்குது. ஃப்ரம் 1 பவுன் 2 பவுன்லேருந்து இது இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். இதுதான் இந்த மாதிரியான ஆன்டிக் ஜுவல்லரிஸ் டாலர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு ஒரு இல்லை சிட்டில் நம்ம சீட் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நகை சீட் போட்டு கூட நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். பட் பழுசை போட்டு புதுசு எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக லாஸில் தான் லாஸாக தான் இருக்கும். இது வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த பளிங்கில் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டாலர் இது. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய டாலர், நல்லா ஒரு 5 பவுன் 4 பவுன் 3 பவுனுக்கெலாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த கல் வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன இந்த கோல்டில் இந்த கல் வச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. லக்ஷ்மி டாலர் மாதிரி ரொம்ப ஃபேன்சியான ரொம்ப ட்ரெண்டிங்கான டாலர்ஸ் எல்லாம் ஸோ அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேன்சியான ஒரு டாலர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு.
அப்புறம் செயின், அந்த இதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு வெள்ளி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ உடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.